திமுக பொதுக்குழுவில் காணொலியில் கூடுவோம், கொள்கை கீதம் பாடுவோம் என்று தொண்டர்களுக்கு தலைவர் மு க ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். தொண்டர்களின் வலிமையும் மக்களின் பேராதரவும் சட்டமன்ற தேர்தல் களத்தில் வெற்றிக்கு கட்டியம் கூறும் எனவும் மு க ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார். முத்தமிழறிஞர் கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளுக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் எழுதியுள்ள உங்களில் ஒருவன் எழுதும் மடலில், இது முப்பெரும் விழா மாதம் என்றும், பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், தமிழரின் தன்மானம் காத்த பேரறிஞர் அண்ணா இருவரும் பிறந்த மாதம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பேரறிஞர் அண்ணாவால் உருவாக்கப்பட்டு தலைவர் கலைஞரால் பாதுகாப்பாக வளர்க்கப்பட்ட திமுக தோற்றுவிக்கப்பட்ட மாதம் என்றும், இந்த மூன்று விழாக்களையும் ஒன்றிணைத்து முப்பெரும் விழாவாக கொண்டாடும் பாங்கை நமக்கு வழங்கியவர் நம் உயிர் நிகர் தலைவர் கலைஞர் என்றும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். திமுகவின் விழாக்களும் மாநாடுகளும் கூடி கலைவதற்கானவை அல்ல என்றும், அவை கூடி கலையும் காகங்கள் அல்ல, கூடி பொழியும் மேகங்கள் என்றும் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அங்கே கொள்கை முழக்கங்கள் எதிரொலிக்கும் என்றும், அவை தமிழ்நாட்டு மக்களின் தன்மானத்தையும் தனிப்பெரும் முன்னேற்றத்தையும் நலனையும் காக்கும் அறப்போர் களத்திற்கு ஆயத்தம் செய்பவை என்றும் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விழாக்களையும் மாநாடுகளையும் உடனடியாக நடத்திட முடியாது என்பதால் முறைப்படி கூடுகின்ற செயற்குழு பொதுக்குழு கூட்டங்களில் அதற்கான தீர்மானங்கள் ஒப்புதல் பெறப்பட்டு நிறைவேற்றப்பட்டு அதனை விழாக்களிலும் மாநாடுகளிலும் முன்னெடுத்து திமுகவின் கடைசி தோழருடைய கடமை உணர்ச்சி மிளிரும் பங்கேற்புடன் சீரும் சிறப்புமாக செயல்படுகின்ற திராவிட ஜனநாயக இயக்கம்தான் திமுக என்றும் தலைவர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். அந்த உணர்வுடன்தான் செப்டம்பர் 9 அன்று திமுக பொதுக்குழு கூடுவதாகவும், அண்ணா அறிவாலயத்தில் கலைஞர் அரங்கத்தில் தேனடை போல் கூடும் உங்கள் திருமுகங்களை காண்பது வழக்கம் என்றும், ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளும் போது ஏற்படும் இயக்கம் எனும் குடும்ப பாச உணர்வுக்கு இணையே இருக்காது என்றும் தெரிவித்துள்ள தலைவர் மு க ஸ்டாலின், அத்தகைய உணர்வுகள் பரவிடும் வாய்ப்பை இந்த கொரோனா காலம் நமக்கு வழங்கிடவில்லை என்பதால் திமுகவின் நீண்ட வரலாற்றில் முதன்முறையாக காணொலி மூலம் கட்சியின் பொதுக்குழு நடைபெறவிருப்பதாக தெரிவித்துள்ளார். ஊரடங்கு நடைமுறைக்கு வந்த மார்ச் மாதத்திலிருந்தே திமுக உடன்பிறப்புகளை காணொலி வாயிலாக தொடர்ந்து சந்திக்கும் வாய்ப்புகளை பெற்று மகிழ்ச்சி கொண்டு வருவதாகவும், பேரிடர் காலத்தில் மக்களை எவ்வாறேனும் முயன்று காத்திட வேண்டும் என்ற மகத்தான செயல் திட்டத்துடன் ஒன்றிணைவோம் வா என்னும் பெயரில் தமிழகம் முழுவதும் திமுகவினர் மேற்கொண்ட நலப்பணிகளை ஒருங்கிணைக்கும் வகையிலும், அவற்றால் பலன் பெற்றவர்கள் குறித்த விவரங்களை கேட்டறியும் வகையிலும் காணொலி நிகழ்வுகள் அமைந்ததாக தலைவர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து திமுகவின் மூத்த நிர்வாகிகளுடனான உரையாடல்கள், மாவட்ட கழக நிர்வாகிகளுடனான சந்திப்புகள், கட்சியில் உள்ள அணிகளின் நிர்வாகிகளுடன் கலந்துரையாடல், திமுக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுடன் சந்திப்பு என காணொலி நிகழ்வுகள் இல்லாத நாளே இல்லை என்று எடுத்துச் செல்லும் வண்ணம் கட்சி பணிகள் நடுநிலையாளர்கள் போற்றத்தக்க வகையில் செம்மையாக நடைபெற்று வருவதாகவும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். கட்சியினருடன் மட்டுமின்றி வெளிநாடு வாழ் தமிழர்களின் நிலவரம் அறியவும், முன்களப் பணியாளர்களாக செயல்படும் மருத்துவத் துறையினரின் தேவைகளை அறியவும், விவசாயிகள், வணிகர்கள், பொருளாதார வல்லுநர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறையினரின் பண்பட்ட கருத்துக்களை கேட்டிடவும் காணொலி நிகழ்வுகளை தொடர்ந்து பயன்படுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ள தலைவர் மு க ஸ்டாலின், அண்மையில் கூட சூழலியலை தகர்க்கும் வகையில் மத்திய அரசு கொண்டு வரும் சட்ட திருத்தத்தை எதிர்த்து திமுக முன்னெடுத்த காணொலி கருத்தரங்கத்தில் பங்கேற்று இயற்கை ஆர்வலர்கள் வல்லுநர்களுடன் உரையாடியதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த கருத்தரங்கம் அகில இந்திய கவனத்தை ஈர்த்தது என்றும், கொரோனா பேரிடர் காலத்திலும் மக்கள் நலன் குறித்து சிந்திக்காத மத்திய மாநில அரசுகளின் வஞ்சக போக்கின் அடையாளமாக விளங்கும் நீட் தேர்வுகள், ஆன்லைன் வகுப்புகள், புதிய கல்விக் கொள்கை திணிப்பு, ஹிந்தி சமஸ்கிருத திணிப்பு, வரிசையாக மாநில உரிமைகள் பறிப்பு, சுங்கச்சாவடி கட்டண கொள்ளை, கொரோனாவின் பெயரால் நடைபெறும் கொடுமையான ஊழல் சுரண்டல்கள், சிதைந்து சீரழிந்து வரும் சட்டம் ஒழுங்கு, பெண்கள், முதியோர், குழந்தைகள் ஆகியோருக்கு பாதுகாப்பற்ற நிலைமை, ஒவ்வொரு நாளும் குற்றங்கள் அதிகரிப்பு என அனைத்து அவலங்களையும் காணொலி வாயிலாக திமுக தான் மக்கள் மன்றத்தின் முன் வெளிப்படுத்துவதாகவும் தலைவர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார்.
நாள்தோறும் நாட்டு நலன் பற்றி சிந்தித்து செயலாற்றும் திமுகவின் பணிகளை மேலும் பரவலாக்கிடவும் அதற்கேற்ற கட்டமைப்பை வலுப்படுத்திடவும் கலந்தாலோசனைகளை மேற்கொண்டிட திமுக பொதுக்குழு காணொலியில் கூடுவதாகவும் நம் உயிர்நிகர் தலைவர் கலைஞரின் கொள்கை சகோதரனாக தோளோடு தோள் நின்று கட்சியின் பொதுச் செயலாளராக நெடுங்காலம் பணியாற்றி இயக்கம் வளர்த்த இனமான பேராசிரியரின் மறைவுக்கு பிறகு பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு நமது பேரன்புக்குரிய அண்ணன் கட்சியின் மூத்த முன்னோடி பேரறிஞர் அண்ணாவின் பாசத்திற்கு பாத்திரமான தலைவர் கலைஞரின் நெஞ்சுக்கு நெருக்கமான துரைமுருகன் விண்ணப்பித்திருப்பதாகவும் அதுபோலவே நம் உயிர்நிகர் தலைவர் கலைஞரும் மக்கள் திலகம் எம்ஜிஆரும் உங்களில் ஒருவனான நானும் மதிப்பிற்குரிய சாதி ஆர்காட்டார் ஆகியோர் வகித்த பொருளாளர் பொறுப்புக்கு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞரின் பட்டாளத்து சிப்பாயாக சிறப்புறச் செயலாற்றும் ஆற்றல் வீரர் அன்பு சகோதரர் டி ஆர் பாலு விண்ணப்பித்திருப்பதாகவும் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கட்சியின் பொதுக்குழுவில் இதற்கான ஒப்புதலை முறைப்படி பெற்ற பிறகு அவர்கள் இருவரும் இந்த பொறுப்புகளை ஏற்கும் இனிய தருணம் ஏற்படவிருப்பதாகவும் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். கட்சி பொதுக்குழு என்பது உள்கட்சி ஜனநாயகத்திற்கான உயர்ந்த உரைக்கல் என்றும் கட்சியின் வளர்ச்சிக்கு ஆக்கப்பூர்வமான ஆணித்தரமான கருத்துக்களை பொதுக்குழு உறுப்பினர்கள் எடுத்துரைக்கும் வாய்ப்பினை பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் ஆகியோர் வழங்கியதாகவும் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். அவர் தம் அடிச்சுவட்டில் காணொலி பொதுக்குழுவிலும் கட்சியின் உண்மையான உறுதியான வளர்ச்சிக்கேற்ற பொலிவும் பொருத்தமும் வாய்ந்த கருத்துக்களை தெரிவிப்பதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படும் என்றும் அனைத்து உறுப்பினர்களின் மனக்குரலாக ஒவ்வொரு கட்சி தொண்டரின் மனசாட்சி எதிரொலியாக பொதுக்குழுவில் பேசுகின்ற வாய்ப்பு பெறுவோரின் கருத்துகள் அமைவதே கட்சியில் வழக்கம் என்றும் அது இந்த காணொலி நிகழ்விலும் தொடரும் எனவும் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அவரவர் மாவட்டத்திலும் காணொலி நிகழ்வுகள் நடைபெறும் இடங்கள் எவை என்பது முரசொலியில் விரிவாக வெளியிடப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கிளை கழகங்களுக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அதற்கேற்ப அவரவர் பங்கேற்க வேண்டிய இடங்களுக்கு பொதுக்குழு கூடுகின்ற நேரத்திற்கு முன்பாகவே சென்று அலைபேசியினை கட்டாயம் தவிர்த்து காணொலி தளத்தில் இணைந்ததை பதிவு செய்து முழுமையான ஒத்துழைப்பு வழங்கிடுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்வதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஜனநாயக களத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் பாசறையாக அமையவிருக்கிறது இந்த கட்சியின் பொதுக்குழு என்றும் அதில் உங்களின் ஒருமனதான ஆதரவுடன் நிறைவேறவிருக்கிற தீர்மானங்கள் கட்சியின் செயல்பாடுகளை மேலும் திடப்படுத்தி வலுப்படுத்தும் என்றும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அந்த வலிமையும் அனைத்து தரப்பு மக்களின் பேராதரவும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல் களத்தில் நாம் பெறப்போகும் வெற்றிக்கு கட்டியம் கூறும் என்றும் அந்த வெற்றி முழக்கத்தை நம் உயிர்நிகர் தலைவர் கலைஞரின் ஓய்விடத்தில் உறக்க ஒலிப்பதற்கான கொள்கை முழக்க களமான பொதுக்குழுவில் பங்கேற்றிட உங்களில் ஒருவனாக உவகை பொங்கிட அழைப்பதாகவும் உங்களில் ஒருவன் மடலில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.